ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வீட்டுக்காக சில ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. அது மட்டும் கிடையாது, கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறேங்க. கிவ்அவே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வீடியோ லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வீடியோவில் காட்டியிருக்கேங்க. இந்த மாதிரி வால் ஹேங்கிங் ஐட்டம்ஸ், அப்புறம் இயரிங் ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு லைனாக காட்டுறேங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வால் ஹேங்கிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷனுங்க. ஏன்னா இது வந்து கலசத்தில் சாமி இருக்கிற மாதிரி, இது வால் ஹேங்கும் பண்ணிக்கலாம், இல்லை டேபிளில் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் கீழே கொடுத்துருக்காங்க. டேபிளில் வச்சு பார்த்தா நல்லா கிரிப்பாக நின்றுச்சு, கீழே ஆடுற மாதிரியெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததே பார்த்திங்கன்னா அதோடய கலர் டோன் தான். இது நல்ல ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் பார்க்குற இந்த வால் ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஃபினிஷ் வந்து அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க, நல்ல வெயிட்டாக இருக்குங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங்கான ஹூக் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே சூரிய பகவான் வந்து வால் ஹேங்கிங்காக நம்ம வெளியில் மாட்டுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நிறைய விநாயகர் இருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். நடுவில் பெரிய சைஸ் விநாயகரும், அதை சுற்றி குட்டி குட்டியாக அழகழகான விநாயகர் இருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாடலில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் கூட வச்சுருந்தாங்க. நான் வந்து பெரிய சைஸ் எடுத்திருக்கேங்க. சின்ன சைஸில் கூட அதே சேம் டிசைனில் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்கான ஹூக் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஹூக் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கிரிப்பாக நிற்கும் வாலில் ஹேங் பண்ணும்போது. ஒரு விநாயகர் மாட்டினாவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதை சுற்றி எவ்வளோ விநாயகர் அழகழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீஸ் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இயரிங் ஆர்கனைசருங்க. எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஏன்னா இயரிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பாக்ஸில் இல்லை பவுச்சஸில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து ஒன்று ஒன்று தொலைஞ்சு போயிடும், இல்லைன்னா பிஞ்சிடும். ஸோ அதுக்காக ஒரு ஆர்கனைசர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது வந்து ரமேஷ் பிளாஸ்டிக்ஸில் வாங்கினது. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, திருகாணி இருக்கிற கம்மல் நம்ம மாட்டிக்கலாம், லூப் டைப்பில் இருக்கிற இயரிங்ஸும் நம்ம மாட்டிக்கலாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 2-in-1 மாதிரி நான் வந்து மாட்டி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்து மாட்டிக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இது பிளாக்ல இருக்குது. ஸோ இது கலர்ஸில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கும்போது இது பிளாக்ல இருந்ததுங்க. இது சின்ன சைஸ் கூட வச்சுருந்தாங்க. இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நமக்கு எந்த இயரிங்ஸும் தொலையாது, அதோட செட் அது கூடவே இருக்குங்க. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்கிள்ஸ்லங்க. இது வந்து என்னோட செகண்ட் பர்ச்சேஸ். இது வந்து ஏற்கனவே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணது. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த மாதிரி ப்ளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதோட வீடியோ லிங்க் கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் காட்டியிருக்கேன். நான் பர்ச்சேஸ் பண்ண போனது வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்ஸ் வரவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் தாம்பூலத்தட்டெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அந்த யூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஷாப் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதாவது கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க. அதாவது பார்க்குறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மெட்டீரியல், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதோட ஃபினிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம பார்ப்போம், ஏதாவது நமக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்குது அப்படின்ற போது நம்ம அதை மிஸ் பண்ணவே கூடாது. நான் மிஸ் பண்ணல, நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்விங் பிளேட்ஸாக யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ஒன்று ரெண்டு தான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷாப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாம்பூல தட்டத்துக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கல்யாணத்துக்கு வந்து சீர்வரிசை தட்டு அப்படின்னு சொல்லி அடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நெட்டட் டைப்லலாம் வேணும் அப்படின்னா கூட இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேபி ஷாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட இங்கே வச்சுருந்தாங்க.
டீ ட்ரேஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த கலரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து நல்ல ஒரு ரஃப் ஃபினிஷும், இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கிரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணது. பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, நெக்ஸ்ட் வந்து கிவ்அவேக்காக போயிடலாங்க. இப்போ கிவ்அவே ஐட்டம்ஸ் எல்லாம் இது தான், கிவ்அவே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது தாங்க. 10 பேருக்கு நான் கிவ்அவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், அதான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது தான். இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து ஒரு வாரத்துக்கு வந்து நான் ரெண்டு வின்னர்ஸை வந்து சூஸ் பண்ணுவேங்க. அதே மாதிரி 10 பேரை வாரத்துக்கு 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்கவுங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட்டோட நம்பர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அதையே நீங்கள் வின் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ப்ராடக்ட்லேருந்து நீங்களே உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிக் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் வந்து 2 பேருக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி கிவ்அவே கொடுக்குறேன். அதே மாதிரி 10 பேருக்கு வாரத்தில் 2 நாள் விதமாக நான் கொடுக்க போகிறேங்க. ஸோ நமக்கு ப்ராடக்ட்ஸ் இதுலேருந்து குறைய குறைய நான் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுலேருந்து நீங்களே உங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி நான் வார கடைசியில் வந்து அந்த 2 வின்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி அவங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் என்ன நம்பர்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள், அந்த ப்ராடக்ட் நீங்கள் வின் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் ரூல்ஸ். நம்ம இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து டீ ட்ரீ ஃபேஷியல் கெட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷியல் கிட்ஸ் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஃபேஷியல் கிட்டும் லாவெண்டர் ஃபேஷியல் கிட்டும் சூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம் டாக்கோட ஃபேஷியல் கிட். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. டேர்ம் டாக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டேர்ம் டாக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபேஷியல் கிட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபேஷியல் கிட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கீழே செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராடக்ட் லிங்க்கில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி அதுக்கோட யூசஸ் எல்லாமே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃபேஷியல் கிட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டேர்ம் டாக்கோட 2 ஃபேஷியல் கிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃபேஷியல் கிட் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேர்ம் டாக்கோட நைட் கிரீம்ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைட்னிங் நைட் கிரீம்ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து சாகியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நைட் கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் டைமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்குங்க இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டேர்ம் டாக்ல ஜென்டல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஸ் வாஷுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. டர்ட்டில் இருக்க பொல்யூஷனில் போகிறீங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க. ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேர்ம் டாக்கோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா டேர்ம் டாக்கோட ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷுங்க. ஆயிலி ஸ்கின் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து எக்ஸஸ் ஆயில் தான் நம்ம ஃபேஸ்லேருந்து எடுக்குமே தவிர நம்ம ஸ்கின்னை ட்ரை பண்ணி விட்டுறது. நிறைய ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணும்போது எல்லா ஆயிலினஸையும் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி விட்டுரும். ஸோ அது இது பண்ணாது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் வாஷுங்க இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம் டாக்கோட ஜென்டில் கிளென்சர். அதிகமாக நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த கிளென்சர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப மைல்டான கிளென்சருங்க இது. ஹேண்டியாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பம்ப் பேக்கேஜிங்கில் தான் வருது நமக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம ஒரு பேக்கில் கூட போட்டு எடுத்து. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பயோடிக்லேருந்து ஒரு ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பயோடிக்கில் பார்த்திங்கன்னா ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஹேர் ஆயில்ஸ் அப்புறம் இந்த ஷாம்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பயோடிக்கில் பயோ பிரிங்ராஜ் ஹேர் ஆயில்ங்க. இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஹேர் ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். இது கூட சேர்ந்து அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்க.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோடிக்ல பயோ கோக்னட் ஒயிட்னிங் பிரைட்னிங் க்ரீம்ங்க. இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே யூஸ் பண்ணலாம். இந்த விண்டர் சீசனுக்கு இந்த கோக்னட் க்ரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த விண்டர் வந்து ஸ்கின்னை ட்ரை பண்ணிவிடும். ஸோ இந்த கோக்னட் க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ச்சரில் வச்சிருக்கும். ஸோ ஸ்கின் வந்து அந்த விண்டர் சீசனுக்கான ட்ரைனஸ் வந்து நமக்கு கொடுக்காது, பிரேக் அவுட்ஸ் நமக்கு வராது. ஸோ அதுக்காக அந்த க்ரீம் நான் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ்லேருந்து ஸ்ட்ராபெரி ஃபேஸ் வாஷ்ங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்டிலாக ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிற கிவ் அவே ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். நம்பர்ஸ் போட்டு நான் கொடுக்குறேன். அந்த நம்பர் நீங்கள் பார்த்து எந்த நம்பரில் அந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த நம்பர் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வாரத்தில் ரெண்டு வின்னர்ஸ் நம்ம பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 10 வின்னர்ஸ் நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.